சேலம் மறைமாவட்ட இளைஞர் இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹெல்தி அப்படிங்கற ஸ்லோகனை நாம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம். நாம எல்லாரும் இந்த கொரோனா வைரஸ் பாண்டமிக் சீசன்ல ஒண்ணு மட்டும் நாம உணர்ந்துட்டோம். இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தவிர உயிரை தவிர எதுவுமே முக்கியம் இல்ல அப்படிங்கறத நாம உணர்ந்துகிட்டே இருக்கோம். இப்ப எல்லாரும் ஓரளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டு இருக்காங்க. இந்த மிக முக்கியமான கட்டத்துல உங்க எல்லாரையும் சந்திச்சி உங்களுக்கு ஹெல்த் பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோவை சிங்க பெண்களே உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். அதுக்காக இளம் சிங்கங்களே நீங்க பார்க்க கூடாதுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்களும் கண்டிப்பா பார்க்கணும். ஏனா உங்க கூட இருக்கிற உங்க சிஸ்டர்ஸ் உங்க மதர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஊட்பிக்கு கூட நீங்க கிரேட் ஹெல்ப்பா இருப்பீங்க. ஹாய் गर्ल्स, நீங்க ரொம்ப ஸ்லிம்மா இருந்துட்டு இப்ப திடீர்னு வெயிட் போடுறீங்களா? உங்களோட தலைமுடி எல்லாம் உதிருதா? உங்களுடைய மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ்ல ரொம்ப இர்ரெகுலரா ஆயிட்டு இருக்கா? அப்படினா உங்களுக்கு PCOD இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. PCOD-னா என்ன? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இதனுடைய சரியான தமிழாக்கம் சினைப்பையில் நீர்க்கட்டிகள் நிறைந்து காணப்படுதல். அப்படினா சினைப்பையில நீர்க்கட்டி இருக்கிறதுனால சினைப்பையில மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்காதீங்க. இது சினைப்பையில பிரச்சனைன்றது வந்து ஒரு அறிகுறி. நம்ம உடம்புல ஏதோ ஹெல்த்ல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்குது. நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ்ல சாதாரணமா ஈஸ்ட்ரஜன் ஆண்ட்ரஜன் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன்ஸ்ல ஏதோ ஒரு இம்பாலன்ஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால வர வியாதி தான் இந்த PCOD. இது முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப ரேரா இருந்த டிசீஸ். இந்த காலகட்டத்தில் வந்து 15 வயதுக்கு முதல் 45 வயது வரை இருக்கிற இளம் பெண்களுக்கு சிறப்பா தமிழகத்துல இது ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்குது. இது இதனால அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வியாதி இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் ஏற்படும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் சிம்டமா மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ், மாதவிடாய் சுழற்சியில கோளாறுகள் ஏற்படலாம். உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி மாசம் மாசம் வரதை விடுத்து 2 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை, 5 மாசத்துக்கு ஒரு முறை கூட ஏற்படலாம். இப்படி தள்ளி தள்ளி போறதுனால திடீர்னு உங்களுக்கு தீட்டு ஏற்படும் போது, பீரியட்ஸ் ஆகும்போது தொடர்ந்து பிளீடிங், ப்ரொலாங்டு பிளீடிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நீங்க போய் மருத்துவரை பார்த்து பிளீடிங் நிறுத்துறதுக்கு மாத்திரம் சாப்பிட்டாதான் நிற்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா பீரியட்ஸ் மாதம் மாதம் வந்துட்டு இருக்கும், ஆனா ஸ்கேண்டி மென்சஸ், அதாவது அந்த உதிரப்போக்கு ஏற்படுத்தினுடைய அளவு குறைஞ்சிடும். முன்னாடிலாம் எனக்கு 4 நாள் நடந்துட்டு 5 நாள் ஆயிட்டு இருந்துச்சு, இப்ப எனக்கு வெறும் ஹாஃப் டே இல்லைன்னா 1 டே தான் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா 5 மாசம் ஆயிடும், 1 வருஷம் கூட ஆயிடும், பீரியட்ஸே அவங்களுக்கு வராது. அவங்க போய் டாக்டரை பார்த்து மாத்திரை சாப்பிட்டாதான் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். ஸோ இது மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ். அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா ஆண்ட்ரஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இது ஒரு ஆணுக்குரிய ஹார்மோன். இந்த ஹார்மோன் நம்மளுடைய பெண்களாகிய நம்மளுடைய உடம்புல அதிகமாக சுரக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது, என்ன அறிகுறி ஏற்படுது அப்படின்னா ஹேர் க்ரோத், அதாவது ஹெர்சோட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸசிவ் ஹேர் க்ரோத், நமக்கு திடீர்னு மீசை முளைக்கிறது, தாடி முளைக்கிறது, நம்மளுடைய உடம்புல வந்துட்டு நம்மளுடைய வயிறு பகுதியில் கால் கை பகுதியில் எல்லாத்துலேயுமே முடி அதிகமாக வளரும். இன்னொரு சிம்டம் என்னன்னா ஹேர் லாஸ். என்னங்க இது, ஹேர் க்ரோத் ஆகுதுன்றீங்க, ஹேர் லாஸ் ஆகுதுன்றீங்க அப்படின்றீங்களா? ஹேர் லாஸ் ஆகுறது வந்து எப்படி ஆண்களுக்கு வந்து முன்னாடி முன் மண்டையில் வந்துட்டு சொட்டை ஆகிறது மாதிரி, இவங்களுக்கும் வந்துட்டு முடி வந்து மெலிதாக்கி முடி உதிர ஆரம்பிச்சிடும். இந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிறதுனால முகத்துல வந்துட்டு தீராத பருக்கள் பிம்பிள்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்ல கலர் சேஞ்ச் ஆகும், அதாவது உங்களுடைய கழுத்து பகுதி, அக்கல் பகுதி, தொடை பகுதியில் வந்து கருப்பு நிற கோடு ஏற்படலாம். எல்லாத்து மேல இந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோன்னால தான் உடல் பருமன், எக்ஸசிவ் வெயிட் கெயின் ஆகிறதும் இதனால தான். இன்னொரு அறிகுறியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் டாக்டர் போய் டாக்டர் உங்களுக்கு ஒருவேளை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண சொன்னாங்கன்னா உங்களுடைய ஓவரிஸ் வந்து வாத்து முட்டை மாதிரி பெருசாக ஆரம்பிச்சிடும். அந்த ஓவரினுடைய வெளிப்புறத்தில் வந்து நெக்லஸ் போட்ட மாதிரி, கழுத்துக்கு நெக்லஸ் போட்ட மாதிரி சின்ன 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 நீர்க்கட்டிகள் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு PCOD அப்படின்ற டிசீஸ் இருப்பதா நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இது எதனால் வந்துச்சு, இது முன்னாடிலாம் இதை பற்றி நாங்கள் கேள்வியே பட்டதில்லையே, இப்போ இது ஏன் ரொம்ப காமனாக இருக்குது, என்னோட ஓபிக்கு வரதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 6 பேருக்காவது இந்த சிம்டம்ஸ் இருக்கும். பீரியட்ஸுக்கு சரியாக வராது, இப்படிப்பட்ட சிம்டம்ஸோட தான் வராங்க. இது எதனால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை கேட்டிங்க அப்படின்னா, இதுதான் காரணம், ஒரு சிங்கிள் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியல. பல ரிசர்ச்சஸ் போயிட்டே இருக்குது. ஸோ முதல் காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய அம்மாவோட உடம்புல, இல்லைன்னா நம்மளுடைய அம்மாவோட அம்மா நம்மளுடைய பாட்டியோட உடம்புல ஏதாவது ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கு காரணம். அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் வந்து நமக்கும் பாரம்பரியமாக நம்மளுடைய அம்மாட்டேருந்து
நமக்கும் வரலாம் சோ அததான் நம்மளோட ஃபேமிலில பார்த்தோம் அப்படினா அம்மாவுக்கும் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கும் கூட இரகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் சோ இது வந்து ஃபேமிலில ரன் ஆகிறது ஜெனெடிக் டிஃபெக்ட்னு சொல்லி சொல்லலாம் இன்னொரு காரணமா என்ன சொல்றாங்க அப்படினா ஹார்மோன் இம்பாலன்ஸ் இத பத்தி சொல்லணும் அப்படினா நம்ம உடம்புல வந்து லட்சக்கணக்கான செல்கள் இருக்குது இந்த செல்கள் வந்து இயங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து குளுக்கோஸ் சக்தி இந்த குளுக்கோஸ் சக்தியை தர ஒரு முக்கியமான ஹார்மோன் ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்னு நீங்க நினைச்சுக்கோங்க அந்த முக்கியமான ஹார்மோன் வந்து இன்சுலின் இந்த இன்சுலின் ஹார்மோனை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இந்த செல்கள் வந்து ஏற்கவே ஏற்காது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆன உடனே என்ன ஆகும்னா இன்சுலின் நம்ம உடம்புக்கு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு பிரெயினுக்கு சிக்னல் கிடைச்சு இன்சுலின் மறுபடியும் சுரக்க ஆரம்பிச்சிடும் சோ ஹைப்பர் இன்சுலினிமியா இப்படி இன்சுலின் அதிகமா சுரக்க சுரக்க என்ன ஆகுது அப்படின்னா அது போய் ஓவரிஸ்ல செயல்பட்டு ஓவரிஸ்ல தான் அந்த நீர்க்கட்டியை உருவாக்கும் அந்த ஓவரிஸ்ல வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்ற அந்த மேல் ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்க செய்யும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் உடல் பருமன் கூட ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் திடீர்னு ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்னால தான் முன்னாடிலாம் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளாம் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம் இப்போ நீங்களாம் பாவம் நீங்களாம் நீட் எக்ஸாம் உங்களுடைய ஃப்யூச்சர் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டென்ஷனை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கடந்து வந்துகிட்டே தான் இருக்கிறீங்க அப்புறம் நம்மளுடைய அடுத்தது வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னாடிலாம் அட்லீஸ்ட் தெருவிலையாவது இறங்கி பார்க்லையாவது இறங்கி விளாண்டுட்டு இருந்தோம் இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டுருக்குறோம் வீடியோ கேம்ஸு மொபைல் கேம்ஸு வாட்ஸ்அப்பை தடவி தடவி பார்த்துட்டே இருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய எக்ஸசைஸாக இருக்குது அப்புறம் நம்மளோட சாப்பாட்டு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவு தான் விரும்பி சாப்பிட்றாங்க இல்லைன்னா ஜங்க் ஃபுட் பிஸா பர்கர் அப்படின்ற ஜங்க் ஃபுட்டை தான் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை விட நம்ம வந்து என்ன விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னா ஸ்வீட்ஸ் நிறையா எதெல்லாம் ஸ்வீட்ஸாக இருக்கோ அதை தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம் ஸோ இந்த உணவு பழக்கத்தினாலையும் நம்மளுடைய ஹார்மோனில் இன்சுலின் ஹார்மோனில் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடுது மூணாவது ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் இப்போ நம்ம உடம்புல அடிபட்டுச்சுன்னா அந்த புண்ணு ஆறும் போது லேசாக தண்ணி மாதிரி கசிஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கசிவு நம்மளுடைய உடம்புல பல உறுப்புகள் அதாவது ஹார்ட் பிளட் வெசல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஈரப்பசை இருந்துகிட்டே இருக்கனால தான் இந்த வியாதியை நம்ம கவனிக்காம விட்டா என்னென்ன காம்ப்ளிகேஷன் ஆகுமோ அதுக்கெல்லாம் இது காரணமா இருக்குது ஸோ இந்த மூன்று காரணங்களை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் எனக்கு கண்டிப்பாக பிசிஓடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்ட்ராசவுண்ட் செய்ய சொல்லுவாங்க அந்த அல்ட்ராசவுண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நீர்க்கட்டிகள் இருக்கும் அடுத்தது வந்து ஒரு பேட்டரி ஆஃப் பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் டெஸ்டோஸ்டிரான் தைராய்டு டெஸ்ட் சுகர் லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்ற டெஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களால வந்து இந்த சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸை நம்மளால் வந்து ஒரு கன்க்ளூட் பண்ண முடியும் எனக்கு தெரியும் உங்களில் பல பேருக்கு டாக்டர்ஸ்னால் ஹாஸ்பிட்டல் வரதுனா மெடிசன் சாப்பிட்றதுனாவே அலர்ஜின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிசிஓடி அப்படின்ற ஒரு டிஸார்டரை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கவங்க யாருக்காவது கூட இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம் இந்த அறிகுறிகள் இருக்கலாம் இந்த அறிகுறிகளை நம்ம மருத்துவ ரீதியாக எப்படி அணுகிறது இதிலிருந்து நம்ம எப்படி க்யூர் ஆகி வெளியில் வருதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவேன் அது வரைக்கும் நானும் நீங்களும் சந்திக்கிற வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் அது என்னன்னா வாக்கிங் 30 minutes வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங் மைண்ட் ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வாக்கிங் எம்டி ஸ்டமக்கு ஸோ ஸ்டே ஹெல்த்தி ஸ்டே சேஃப்